வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசிறுக்கை கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் 1 திரையரங்குகளில். இதுதான் முதல் ரவுண்டு. நெக்ஸ்ட் மாட்டு வண்டியில தான் வருவோம். களத்தில் இறங்கிய கருப்பு சட்டைகள், கலக்கத்தில் அதிகாரிகள், வரவேற்கும் கோபை மக்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தென்னக ரயில்வே சார்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியானது. இந்த அறிவிப்பில் வட மாநிலங்களில் இருந்து கோவை வழியாக கேரளாவிற்கு இயக்கப்படும் 6 கோவை மத்திய ரயில் நிலையத்திற்கு வராமல் இருகூர், போத்தனூர் வழியாக கேரள மாநிலம் பாலக்காடு செல்லும் என தென்னக ரயில்வே சார்பில் வெளியாகியிருந்தது. தென்னக ரயில்வேயின் இந்த அறிவிப்பினால் கோவை மக்கள் பலரும் பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். மேலும் இந்த அறிவிப்பிற்கு கோவையில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இந்த நிலையில் காந்திபுரம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இணைந்து அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கோவை ரயில் நிலையத்தை மேம்படுத்துவது குறித்தும், கோவையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில்கள் இயக்குவது குறித்தும் அனைத்து கட்சியின் சார்பாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு கு.ராமகிருஷ்ணன் பேசுகையில், கோவையை புறக்கணிக்கும் விதமாக வட மாநிலங்களில் இருந்து இயக்கப்படும் 6 போத்தனூர் வழியாக கேரளாவிற்கு இயக்க தென்னக ரயில்வே திட்டமிட்டுள்ளது எனவும், இதனை கண்டித்து அனைத்து கட்சிகளின் சார்பில் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் எனவும் கூறியிருக்கிறார். மேலும் தொடர்ந்து பேசியவர், இதன் முதற்கட்டமாக வருகிற 29 ரயில் பயணிகளிடம் கோரிக்கை பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும், அதன் பின்னர் மார்ச் 7 அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒன்று திரட்டி காந்திபுரம் பகுதியில் இருந்து மாட்டு வண்டியில் சென்று தென்னக ரயில்வே அதிகாரிகளிடம் மனு அளிக்க திட்டமிட்டுள்ளோம் எனவும் கூறியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்கும் வேளையில் மத்திய அரசுக்கு எதிராக கோவை ராமகிருஷ்ணனின் இந்த அறிவிப்பு கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து கு.ராமகிருஷ்ணன் கூறியது போலவே, கடந்த பிப்ரவரி 29 கோவை பகுதியில் ரயிலில் பயணிக்கும் பயணிகளிடம் நேரில் சென்று துண்டு பிரசுரம் கொடுக்கும் பிரச்சாரத்தை நடத்தியுள்ளனர். இந்த பிரச்சாரத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ரயிலில் பயணித்த பயணிகளிடம் நேரில் சென்று ஏற்கனவே கோவையில் இயக்கப்பட்ட ரயில்கள் குறித்தும், அவைகள் தற்போது நிறுத்தப்பட்டது குறித்தும் எடுத்து கூறியுள்ளார். அப்போது எதற்காக இந்த போராட்டம் என்றும், வருகின்ற மார்ச் 7 நடத்த இருக்கின்ற மாட்டு வண்டியில் சென்று தென்னக ரயில்வே அதிகாரிகளிடம் மனு கொடுக்கும் போராட்டம் தொடர்பாகவும் கூறியுள்ளனர். இந்த பிரச்சாரத்தில் ரயிலில் பயணித்த பயணிகளிடம் இருந்து வரவேற்பு கிடைத்துள்ளது. அரசியல் ஆர்வலர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் ஆவலோடு எதிர்பார்த்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த தேர்தலில் மத்தியில் ஆளும் பாஜகவை எப்படியாவது வெளியேற்ற வேண்டுமென்ற நோக்கத்தோடு பல்வேறு கட்சிகள் சேர்ந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளது. காங்கிரஸ் தலைமையில் அமைந்துள்ள இந்த கூட்டணி இந்திய மக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தல் கருத்துக்கணிப்பு முடிவுகள் என மெல்ல மெல்ல தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் பாஜக கணிசமான வாக்குகளை வாங்கக்கூடும் என நம்பப்படும் கோவையில் மத்திய அரசுக்கு எதிராக அதிரடியாக நடத்தப்படும் போராட்டங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.